ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தீர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 70. ஏவம் விதானியஸ்ய ஹரேஸ்வ மாயையா விடம்பமானஸ்ய நிர்லோகம் ஆத்மன வீர்யாணி கீதானி ரிஷிபீர் ஜகத்குரோர் லோகம் புனானானி அபரம் வதாமி கிம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் விதானி, இவ்வாறு அஷ்ய கிருஷ்ணருடைய ஹரே பரமபுருஷருடைய ஸ்வமாயையா அவரது உன்னத ஆற்றல்களினால் விடம்பமானஸ்ய ஒரு சாதாரண மனிதனைப் போல செயல்பட்டு நிர்லோகம் மனித சமுதாயத்தில் ஆத்மன அவருடைய வீர்யாணி திவ்யமான செயல்கள் கீதானி வர்ணனைகள் ரிஷிபி சிறந்த முனிவர்களால் ஜகத்குரோ ஜகத்குருவின் லோகம் எல்லா கிரக அமைப்புகளையும் புனானானி புனிதப்படுத்தும் அப்பரம் வேறதை வதாபிக்கும் நான் சொல்ல முடியும். டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மானிடராக தோன்றிய போதிலும் அவர் தமது பல அசாதாரணமான மிக அற்புதமான லீலைகளையெல்லாம் நிகழ்த்தினார். சிறந்த முனிவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டதற்கு மேல் என்னால் எவ்வாறு சொல்ல முடியும்? அவரது செயல்களை பற்றி சரியான மூலத்திலிருந்து கேட்பதனாலேயே அனைவராலும் புனிதமடைய முடியும். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமுதாயத்தில் ஒரு சாதாரண மனிதராக தோன்றி உலக நன்மைக்காக மிகவும் அசாதாரணமான செயல்களை செய்கிறார் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையும் பிற வேத இலக்கியங்களும் விவரிக்கின்றன. ஒருவன் மாயா சக்தியால் கவரப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண ஒரு மனிதர் என்று நினைக்கக்கூடாது. பூரண உண்மையை உண்மையாக தேடுபவர்கள் பகவான் கிருஷ்ணரே அனைத்தும் என்ற புரிந்துணர்வுக்கு வருகின்றனர். வாசுதேவ சர்வம் இதி பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சூதுர்லபக. இப்படி வாசுதேவரே எல்லாம் என்று அறியக்கூடிய இத்தகைய மகாத்மாக்கள் மிகவும் அரிது. இருந்தாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுருவில் என்ற இலக்கியத்தை முழுமையாக ஒருவன் படிப்பானாயின் அவனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண பக்தி இயக்கமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை உலகம் முழுவதிலும் பரப்ப முயன்று வருகிறது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று பாகவதம் கூறுவதை ஸ்தாபிக்க முயன்று வருகிறது. மக்கள் இந்த இயக்கத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்களுடைய மனித வாழ்வு வெற்றியடையும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 70 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 7 ஸ்கந்தத்தின் பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்ற தலைப்பை கொண்ட 10 அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.